ஒரு காலகட்டத்தில் வந்து ஆழியார் டேமில் போய் கம்போஸ் பண்ணுறது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காலத்தில் அது பழக்கமாச்சு. நிறைய படங்களுக்கு வந்து அங்கே ஆழியார் டேம் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் வந்து ஒரு நாலஞ்சு படம் அந்த மாதிரி கம்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ப்ரோக்ராம் போயிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு கம்போசிங்க்கு மகேந்திரன், டைரக்டர் மகேந்திரனும் கேஆர்ஜியும் வந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னு நானும் என்னுடைய குழுக்களோட அப்போ வந்து பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்களாம் கூட வருவாங்க, அவங்களோட போயிருக்கோம், கம்போசிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இவர் வந்து ப்ரொடியூசர் வந்து கேஆர்ஜி வந்து அவர் கோயம்புத்தூரில் வீடு இருக்கனால அங்கே போயிட்டு வருவார். போயிட்டு சாயங்காலம் வந்த உடனே வந்து சொன்னார், ஏய் ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு, அவனுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது சந்தோஷமாக இருந்தது. நான் பாருங்கள், ஒய்ஃபு டெலிவரி டைமில் கூட வந்து நான் வந்து கம்போசிங் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கனே தவிர அவங்கள பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிடல. அந்த அந்த படம் வந்து அவர் வந்து சொன்ன நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி கம்போஸ் பண்ண பாட்டு சுனார்விட்டான்ற பாட்டு, படத்து பேர் ஜானி, ரஜினி சார் ஆக்ட் பண்ண, ரஜினி சூப்பர் ஸ்டார் நடித்த படம். ப்ரொடியூசர் வந்து கேஆர்ஜி, டைரக்டர் வந்து மகேந்திரன். அவர் வந்து கேஆர்ஜி வந்து சொன்ன நேரத்தில் பிறந்தது வந்து யுவன். யுவன், ஹாப்பி பர்த்டே யுவன்.